இன்ஸ்பெக்டர், ஏதாவது தகவல் கிடைச்சதா? இல்ல, இன்னும் தேடிக்கிட்டு இருக்கோம். மேல யாரும் ஒண்ணு செய்ய முடியாது. கடவுளே நம்ம பக்கத்திலே இருக்கு. இந்த கடவுள் முகத்திலே முழிக்க கூடாதுன்னு இருந்து சரி வா போகலாம். எங்க போறது? கடவுளே இல்லாத இடத்து. அப்படி கூட ஒரு இடம் இருக்கா? இப்படி சொல்ற உன்னாக்குல கூட சாமி இருக்க. குமரா, போது, சாமியை கும்பிடு. முடியாது. நீ நல்லவன் நினைச்ச, நீ ரொம்ப கெட்டவ. நான் போறேன். குமரா, இந்த சாமி எனக்கு எவ்வளவு கொடுமை செஞ்சிருக்கு தெரியுமா? கொடுமை செஞ்சுதா? ஐயோ, சாமி ரொம்ப நல்லது. இல்ல குமரா, இல்ல. சின்ன வயசுலயே என்னுடைய அப்பா அம்மாவை இந்த தெய்வம் பறிச்சிடுச்சு. இது கொடுமை இல்லையா? காலம் முடிஞ்ச எல்லாரும் போக வேண்டிதான். நல்லவனா இருந்த எனக்கு கஷ்டங்களை கொடுத்து திருடனா மாத்திடுச்சு. இது கொடுமை இல்லையா? கஷ்டங்களை சமாளிக்கணும். உயிருக்கு உயிரா இருந்த என் ஒரே தம்பிய கூட பிரிச்சிடுச்சு. இது கொடுமை இல்லையா? பொறுமையா தேடி பார்த்துருக்கணும். என் ஆசை மனைவியே என்னை வெறுத்து போகும்படி செஞ்சிடுச்சு. இது கொடுமை இல்லையா? வெறுக்கிற மாதிரி நீ ஏன் நடந்த? கடைசியில என் குழந்தை என் கண்ணுல காட்டாம உன் சாமி மறைச்சு வச்சிருக்குதே, இது கூடவா கொடுமை இல்ல? இல்லவே இல்ல. கடவுள் செய்யற தப்புக்கெல்லாம் பேரு சோதனை. ஐயோ, நீ ரொம்ப தப்பு தப்பா பேசுற. நான் சொல்றது கேளு. சாமி நம்மவங்க யாரும் உருப்பட மாட்டாங்க. குமரா, இந்த பாரு, உனக்கு குழந்தை வேணுமா? ஆமா. குழந்தையோட அம்மா வேணுமா? உன் தம்பி வேணுமா? ஆமா. இதுக்கெல்லாம் ஒரே வழி, சாமி கும்பிடு, மன்னிப்பு கேளு. சாமி நம்மனா நிச்சயமா உதவி செய்யும். கேளு, கேளு. பயப்படுறியா? சாமி, ரொம்ப பயப்படுற. ஒரு மன்னிச்சிரு சாமி, ஒரு குழந்தைய குடுத்துரு சாமி. தெய்வமே, என்ன மன்னிச்சு குமரன் என் கண்ணை திறந்துட்டான். என் தோல்வியை நான் ஒப்புக்கிறேன். உன்னை யாராலும் வெல்லவே முடியாது. வாழ்க்கையில போராட இனிமே எனக்கு சக்தியே இல்லை, தாயே சக்தியே இல்லை. உணர்ச்சி வசப்பட்டு உனக்கு இந்த உலகத்துக்கு நான் எவ்வளவோ தீமைகளை செய்துட்டேன். என்ன மன்னிக்கவே மாட்டியா? என்கிட்ட நன்மையே இல்லை, உங்ககிட்ட தீமையே இல்லை. இந்த பாவியை உன்னால மன்னிக்க முடியலன்னா அப்புறம் உனக்கு எனக்கு வித்தியாசமே இல்லை. தவற உணர்ந்து மன்னிப்பு கேட்கிறவங்களுக்கு தெய்வம் சகாயம் செய்கிறது உண்மையானா? வெளியத்துக்குள்ள நான் எப்படியாவது என் மனைவியும் குழந்தையும் பார்க்க வழி செய்யணும். தாயே வழி செய்யணும், வழி செய்யணும். குமரா, என்னால இனிமே நடக்கவே முடியாது. ரொம்ப தாகமா இருக்குது. மோகன், உன் தாகத்தை என்னால போக்க முடியும், உன் குழந்தையையும் என்னால கொண்டு வந்து காட்ட முடியும். ஆனா அதுக்கு அதேதான் வேலை. நான் ரெண்டே ரெண்டு கொலை. முடியாது, முடியாது. கொலை செஞ்சுத்தான் என் குழந்தைய நான் பார்க்க முடியுமா? குழந்தைய பார்க்காமலேயே நான் சாகத்தைய என் ஆசைகளை வேணும்னாலும் என்னால கொல்ல முடியும். ஆனா உயிர்களை மட்டும் என்னால கொல்லவே முடியாது. ஓஹோ, உன்னால கொல்லவே முடியாதா? இந்த பாரு, எனக்காக நீ இந்த ரெண்டு குறைகளை செஞ்சுதான் ஆகணும். இல்ல உன்னை நான் அனாவசியமா கொல்ல முடியாயிடும். அதுக்குதான் நான் பாக்குறேன். டேய், இப்ப சொல்லு, முடியுமா முடியாதா? முடியாது. என் உயிரே போறாலும் முடியவே முடியாது. முடியாது, முடியாது. டேய், உன் உயிர் தாண்டா போகுது. ஐயோ,
செய்துவிட்டு மோகன் ஒரு குழந்தையுடன் தப்பிவிட்டார். அவரை கண்டால் போலீசுக்கு உடனே தெரிவியுங்கள். சுந்தரமூர்த்தியை கொலை செய்துவிட்டு மோகன் ஒரு குழந்தையுடன் தப்பிவிட்டார். அவனை கண்டால் உடனே போலீசுக்கு தெரிவியுங்கள். சுந்தரமூர்த்தியை கொலை செய்துவிட்டு மோகன் ஒரு குழந்தையுடன் தப்பிவிட்டார். அவனை கண்டால் உடனே போலீசுக்கு தெரிவியுங்கள். பின்தொடராத
குழந்தை பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நான் சொல்லுதேன்னா அந்த குழந்தை உன் குழந்தை தான். நோ, நான் நம்ப மாட்டேன். ஏன் என் பேச்சை நம்ப மாட்டேங்கிற? உன் குழந்தைய என் குழந்தைன்னு சொல்றீங்க, அதை நான் எப்படி நம்புறேன்? உண்மையத்தான் சொல்றேன், அது என் குழந்தை இல்ல, உன் குழந்தை தான். இதை நீ சொல்லல, போலீஸ் உன்னை சொல்ல வைக்க. மறுபடியும் உனக்கு என்ன வேணும்னு எதிர்பார்க்கறியா? அப்படி வேணும்னா உனக்கு வாக்குறுதி கொடுக்குறேன், ஒருமுறை என் மனைவியையும் குழந்தையும் பார்த்துரு, அதுக்கப்புறம் நானே உங்ககிட்ட வந்து உனக்கு என்ன வாங்கி தரேன். ராஜன், தயவு செய்து வழியில குறுக்கிடாதே, போயிடு. மோகன், அதன் பின்னால வராதே. தங்கச்சி, பார்வதி, எங்க என் குழந்தை? உன் குழந்தையா? குமரா, குமரா, குமர என் மகனா? குமர என் மகனா? குமரா, 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 கடவுள் இருக்கிறார், குமரா கடவுள் இருக்கிறார், நிச்சயமா கடவுள் இருக்கிறார். என்ன சொல்றீங்க நீங்க? கடவுளை நம்ப ஆரம்பிச்சிட்டீங்களா? அதான் உங்க தம்பியை தேடி கொடுத்துட்டார். என்னங்க, என்னங்க, இத்தனை நாளா உங்க அண்ணனை தேடிக்கிட்டு இருந்தீங்களே, அந்த அண்ணன்? தம்பி, அண்ணா, தம்பி, தம்பி, ராஜன், தம்பி, தம்பி, அண்ணா, அடிக்கடி நாம சந்திச்சோம், உண்மை தெரியாம எப்படி இல்லாம நடந்துட்டோமே அண்ணா. தம்பி, நான் எங்க இருந்தாலும் எனக்கு செய்ய வேண்டிய கடமைகளெல்லாம் நீ தவறாம செய்துட்ட. என் மனைவியையும் குழந்தையும் ஆதரிச்சு காப்பாத்துறதுக்கு நான் உனக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கு அண்ணா. ஆனா இன்னொரு பெரிய உதவியை நீ எனக்கு மறுக்காம செய்யணும். என்னண்ணா சொல்றீங்க சொல்லுங்க அண்ணா. தன்னுடைய தகப்பம் ஒரு திருடங்கிற உண்மை என் குழந்தைக்கு தெரியாமலேயே நீ வளர்க்கணும். திருடனோட நிழலே படாம தன் குழந்தைய வளர்க்கணும்னு உன் அண்ணி எவ்வளவு ஆசைப்பட்டா தெரியுமா? அவ ஆசை நீ அப்படியே நிறைவேற்றிடு தம்பி, நிறைவேற்றிடு. எந்த சந்தர்ப்பத்திலையும் நான் தான் அப்பாங்கிற உண்மையை தப்பித்தவரு கூட அவங்ககிட்ட சொல்லிடாத ராஜா, சொல்லிடாத அண்ணா.